நாம் அழுவுறத பார்த்து நம்ம அம்மா சந்தோஷப்பட்டு சிரிப்பாங்க. அது என்னைக்குன்னா நாம் பிறந்த அந்த தேதியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்காக கண்ணீர் விடுற முதல் ஜீவன் நம்ம அம்மாவாக தான் இருப்பாங்க. ஒருத்தங்க மேலே காதல் வரத்துக்கு அழகு தேவைன்னு சொல்லுவாங்க, குணம் தேவைன்னு சொல்லுவாங்க, அறிவு தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி எதுவுமே தெரியாமல் நம்ம வயிற்றில் இருக்கும்போது நம்ம மேலே முதல் முதல்ல ஒரு பெண் காதலிக்கிறாங்க, அவங்க தான் நம்ம அம்மா. அதுதான் உண்மையான காதல். ஃபர்ஸ்ட் லவ் எப்போதும் உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை முதல் முதல்ல காதலித்தது ஒரு பெண் தான், அவங்க தான் நம்ம அம்மா. அது உண்மையான காதல் தான். ஃபர்ஸ்ட் லவ் உண்மையான காதல் தாங்க. அது என்னன்னே தெரில. நம்ம அம்மா தோசை ஊற்றி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம தட்டில் வந்து பாதி தோசையை வந்து மிச்சம் வைப்போம். ஒருவேளை நம்ம மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டோம்னா அடுத்த தோசை நம்ம தட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு அறிவியல் புத்தகத்துலேயும் குறிப்பிடலை, எந்த ஒரு விஞ்ஞானியோ எந்த ஒரு மகானோ இந்த விஷயத்தை சொன்னதில்லை. ஆனால் அம்மாவுக்கு மட்டும் இது எப்படி தான் தெரிஞ்சுன்னு தெரில. நம்ம சாப்பிட்ற தட்டில் கடைசி வாய் சாப்பாட்டில் தான் எல்லா சத்துமே இருக்குது அப்படிங்கிறது. இந்த உலகமே சேர்ந்து வந்து நம்ம அம்மா கிட்ட உங்கள் புள்ள தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம அம்மா சொல்லுவாங்க, என் புள்ள தப்பு செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு. அதுதான் உண்மையான பாசம். இப்படி அம்மானு உலகத்தில் ஒருத்தங்க இருக்கிற வரைக்குமே நமக்கு தினம் தினைக்கும் அன்னையர் தினம் தான். இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட சேனல் நியூஸ் நவ் தமிழ்.